கொள்கை அடிப்படையில் பெரிய பெரிய விவாதம் நடக்குது. எங்களுடைய திட்டம் சிறப்பா, உங்களது சிறப்பா, இது நியாயமா, அது நியாயமா, இது வளர்ச்சி உருவாக்குமா, ஒரு சமுதாயத்துக்கு கலாச்சாரமும் மொழியும் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் மனித நேயமும் செயல் திறனும். சிலர் நம்மளுக்கு ஏதோ தனிநபர் அறுவதை கொடுக்கிற மாதிரி அரசியல் ரீதியாக கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி பதில் சொல்வது, பிரதமருடைய தலைமை ஆலோசகர்களாக இருந்தவர்களையும் இணைத்து வைத்து நாங்கள் அவங்கள் அறிவுரையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் சட்டமைப்புக்கு மீறி யாரும் கொடுக்கிற அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை. இந்த நிகழ்ச்சி இதே போல் இரண்டாவது அல்லது மூன்றாவது முறை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் சொன்னது போல் 586 பயனாளிகள், சுமார் இந்த ஆண்டுக்கு மட்டும் 93,14,596 ரூபா. இதேபோல் மாவட்ட அளவில் 80,000 பயனாளிகளுக்கு மேல் அடையாளம் கண்டறிந்து அவங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தி தேவையான மருத்துவ ஆய்வு செய்து டிசபிலிட்டி சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி எல்லாம் முடிச்சு இந்த அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இது நான் பல முறை கூறுவதை இன்னொரு முறை இங்கே கூறுகிறேன். ஒரு சமுதாயத்துக்கு கலாச்சாரமும் மொழியும் எவ்வளவு முக்கியமோ, ஒரு இயக்கத்துக்கு ஒரு தனிநபருக்கு கொள்கையும் தத்துவமும் எவ்வளவு முக்கியமோ, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் தாண்டி இருக்கிறதுலேயே சிறப்பான ரெண்டு குணங்கள், திறன்கள். ஒன்று மனித நேயம். சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கிறவர்கள், விடப்பட்டவர்கள், வாய்ப்பை பயன்பட முடியாமல் இருக்கிறவர்கள், வாய்ப்பே இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் முதல் கவனம் செலுத்தி ஒரு நல்ல சமுதாயம் உருவாக்குவதற்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு கை கொடுத்து அரசாங்கம் மூலமாகவோ தனிநபராகவோ உதவி செய்து இவர்களெல்லாம் வாழ்க்கை முறையில் வாழ்க்கை பழக்க வழக்கங்களில் சிறப்பிக்கிறது நல்ல அரசியல்வாதியுடைய முதல் அடையாளம். மனித நேயம் கை கொடுக்கும் எண்ணம். இந்த எண்ணம் இருந்தால் பத்தாது. எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ அரசாங்கங்கள் தீட்டுறார்கள். கொள்கை அடிப்படையில் பெரிய பெரிய விவாதம் நடக்குது. எங்களுடைய திட்டம் சிறப்பா, உங்களது சிறப்பா, இது நியாயமா, அது நியாயமா, இது வளர்ச்சி உருவாக்குமா, அது ஒரு ஆதரவு அளிக்குமா ஆதரவற்றோருக்கு, இதெல்லாம் விவாதம் ஜனநாயகத்தில் முக்கியம். ஆனால் விவாதத்தை தாண்டி செயல் திறன் இருக்கிறதுலேயே முக்கியம். எந்த கொள்கை அடிப்படையில் எந்த திட்டத்தை எப்படி வகுக்கிறோமோ அது இறுதி பயனாளி வரைக்கும் போய் அடைவதற்கு திட்டமிட்டு தகவல் தீட்டி அதிகாரிகளை இணைத்து சான்றிதழ்களை சேர்த்து எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிச்சு கடைசியா இன்னைய மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கையில் அந்த காசோலையோ இல்ல அந்த சான்றிதழையோ சேர்க்கிறது, அந்த எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் சேர்க்கிறது, இதுதான் செயல்திறன். எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் அறிவுரையில் வழிகாட்டுதலில் இந்த இரண்டு குணங்களையும் தினமும் மிக முக்கியமாக பின்பற்றி இதற்குதான் எங்கள் உழைப்பை முழுமையாக ஒரு அடையாளம் கண்டு இதனால் உங்களுக்கெல்லாம் இந்த பலன்களை கொண்டு சேர்க்கும் மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கிறது. திருப்பி சொல்றேன், கொள்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் மனித நேயமும் செயல் திறனும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு மட்டும் சுமார் 186 பேருக்கு முதியோர் இல்ல விதவை இல்ல மாற்றுத்திறனாளி ஓய்வூதிய காசோலை ஆரம்பித்து மாதத்துக்கு 1,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம்.
ஐந்து வருடம் நான் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அன்றைக்கு இருந்த அரசாங்கம் 5 வருடத்தில் 186 பேருக்கு தகுதி இருந்த நாங்கள் கண்டறிந்து சான்றிதழ் சேர்த்து எல்லா வகையிலும் சரியான பயனாளின்னு நிரூபிச்ச பிறகு 5 ஆண்டுகளில் 186 பேர் கொடுக்கவில்லை. இது 3வது 4வது தவணையாக கொடுக்கிறோம். இன்னும் யாருக்கெல்லாம் இருக்கோ கொடுத்தே ஆகணும். ஏன் சொல்ல வரேன் என்றால், செயல்திறனுக்கு பல பங்கு உண்டு. சரியான அறிவுரை வேணும், சரியான ஆலோசனை வேணும், சரியான கருத்து வேணும், சரியான தகவல் வேணும், சரியான தொழில்நுட்பம் வேணும். இதையெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முடிவுக்கு கொண்டாடணும். அந்த அடிப்படையில் நான் முதலமைச்சருடைய ஆட்சி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு வரலாற்றிலேயோ இல்ல இந்திய வரலாற்றிலேயோ இந்த ஆட்சியை விட கூடுதலாக ஆலோசகர்கள், நிபுணர்கள், அது பொருளாதாரத்தில் இருக்கட்டும், மனித வளத்தில் இருக்கட்டும், போலீஸில் இருக்கட்டும், சட்டத்தில் இருக்கட்டும், திட்டத்தில் இருக்கட்டும், எல்லா வகையிலும் பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒரு தனி ஒரு வாரியமோ அதுல ஒரு போர்டு, ஆதிதிராவிடருக்கு தனி, பழங்குடியினருக்கு தனி, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் ஒரு மேலாண்மை நிர்வாகத்தை உருவாக்கி உலகத்திலேயே இருக்கிற சிறந்த நிபுணர்கள், ஆலோசகர்கள், பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் கண்டறிந்து ஒன்னொன்னுக்கும் அந்த மாதிரி ஒரு குழுவை போட்டு அவங்களுடைய அறிவுரையில் மேலாண்மையில் அவங்களுடைய கருத்துக்களை உருவாக்கி இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. அதனால் சொல்கிறேன், சிலர் நம்மளுக்கு ஏதோ தனிநபர் அறிவுரை கொடுக்கிற மாதிரி அரசியல் ரீதியாக கொடுக்கிறார்கள். அவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி பதில் சொல்வது, ஏற்கனவே நோபல் பரிசு பெற்ற பொருளாதார பேராசிரியரையும், அதே போல் முன்னாள் ரிசர்வ் வங்கி ஆளுநரையும், அதே போல் 2 நபர்கள் பிரதமருடைய தலைமை ஆலோசகர்களாக இருந்தவர்களையும் இணைத்து வைத்து நாங்கள் அவங்கள் அறிவுரையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மேல் சட்டமைப்புக்கு மீறி யாரும் கொடுக்கிற அறிவுரை எங்களுக்கு தேவையில்லை. நல்ல கருத்து யாரிடம் வாங்கினாலும் அது செயல்படுத்தக்கூடிய மனித நேயமுள்ள கூட இருக்கிற கருத்தாக இருந்தால் முதல் அரசாங்கமாக நான்